கேள்வி எழுப்புறாங்க, வரவேற்கிற ஒரு விதத்துல. ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திடம் அவர்கள் முகம் காட்ட வேண்டும் அல்லவா, முகம் காட்ட வேண்டும் அல்லவா கேள்வி எழுப்புகிறார். ஆயுள் சிறைவாசிகள், ஏ முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் என்று சொல்லுவதற்கு உன்னை எது தடுத்தது? முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கித்தானே சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்தோடு இருக்கிறீர்கள். ஆயுள் சிறைவாசிகள் என்னமா ஐயங்கார் கடையில் விற்கக்கூடிய அல்வா லட்டு மாதிரி சொல்லு, மேலே ரசகுல்லா ஊத்திய அல்வா லட்டு என்று சொல்லு. முஸ்லிம் ஆயுள் சிறைவாசி ஏழு தமிழர் சொல்லு. கேள்வி எழுப்புகிறார். இந்த ஆயுள் சிறைவாசிகள் விஷயத்தில் ஆதிநாதன் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்து மூணு மாசத்துக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லு. என்னது மூணு மாசத்துக்குள்ள அறிக்கையே? ஒரு புண்ணாக்கு ஒன்றும் இல்லாத வெங்காய தோல் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த அறிக்கைக்கு மூணு மாசமா? எந்த அறிக்கைக்கு? ஊதி விட்டா காத்துல பறக்கக்கூடிய வெங்காய தோலுக்கு மூணு மாசம். ஏன் ஐயா முதல்வர் அவர்களுக்கு தான் தயக்கம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு என்னங்க தயக்கம்? நீங்க சட்டமன்றத்தில் பேசுறதுனாலயோ முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விஷயத்துல நேரடியாக நீங்கள் களத்தில் இறங்குவதாலோ, ஒருவேளை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டால் சந்தோஷமா வெளியில வாங்க, முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக வாங்க, திமுகவினுடைய உறுப்பினர் இல்லை என்று வாங்க.